வர லாபத்தெல்லாம் பேங்க்ல போட மாட்டீங்களா? இம்புட்டு பணத்தை வீட்லயே வைக்கலாமா? ஏப்பா, இது லாபம் கிடையாதுப்பா. இன்னைக்கு வந்த வருமானம். இதுல இருந்தே வியாபாரத்தை பார்க்கணும், சரக்கு எடுக்கணும், மற்ற எல்லா செலவையும் பார்க்கணும். இது எல்லாம் போக மீதி இருக்குல்ல, அதே லாபம். ஓஹோ, சரி 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 சரி. அண்ணா, அண்ணனும் அண்ணியும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க அரிசி. ஆமா, பழனி எங்க? சொல்ல மறந்துட்டேன் பாரு. நம்ம கோயில் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்குல்ல, அவங்க கொஞ்சம் பணம் தரணும், அத வாங்கிட்டு வர சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஓஹோ, சரி சரி. அப்பா, படத்துக்கு போனவே படம் எப்படி இருக்குன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. படம் அது இல்லப்பா, அது வந்து நான் பாதி படத்திலேயே தூங்கிட்டேன். என்னடா சொல்லிக்கிருக்க, தூங்கிட்டியா? ஊரு கட்டவனே, பாதி படத்துல தூங்குறதுக்காக 1200 ரூபா செலவழிச்சு போன. அண்ணா, ஏன் தூங்குன? படம் நல்லா இல்லையா? படம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது ஏசி போட்டிருந்தாங்களா, கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன். ஐயோ, என்னண்ணா நீ? சரி, அப்புறம் இந்த என்னென்னமோ வாங்கணும் முடியலடா, இந்த பாப்கார்னு கூல்ட்ரிங்க்ஸு, அதைவாது சாப்பிட்டியா இல்லையா? பா, அதுப்பா. மயில் சாப்பிட்டாப்பா, நான் தான் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன். சாப்பிடலாம் நினைச்சேன்பா, ஆனால் முடியல, அதுவே வயிறு ரொம்பிடுச்சு. என்னடா நீ, சாப்பிட்றதுக்காக வாங்கினதாவது ஒழுங்காக சாப்பிட மாட்டியாடா? அதிக மடம் மிச்சம் வச்சு வருவேன். ஏப்பா, நீ என்னப்பா சிரிக்கிற? சிரிக்கல மாமா, தொண்டை ஒரு மாதிரி இருந்துச்சு அதான். நீங்க கேட்டது கரெக்ட் மாமா, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டுருக்கணுங்களா? தியேட்டர்ல அடுத்த ஷோ இன்னும் ஆரம்பிச்சிருக்காது, நீ சீட் நம்பர் சொல்லுன, அந்த பாப்கார்னை தேடி எடுத்துட்டு வந்துடலாம்.